வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப காலமாக ரொம்ப ரொம்ப அவசியமாக டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா யூனிட் எயிட்டு நைனுக்கான சிலபஸ் தயவு செஞ்சு சென்ட் பண்ணுங்க சார் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சார் டெஸ்ட்டு சீரியஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து சயின்ஸ் பேட்ச் நல்ல முறையில் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷெடியூல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தா அவங்களும் படிக்கிறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி இப்போ யூனிட் எயிட் அண்ட் நைனுக்கு ஷெடியூல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான டெஸ்ட்டு நமக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம் இந்த டெஸ்ட்டு சீரியஸ் உங்களுக்கு டூ ஆஃப் மந்த் இருக்கும் அதாவது ரெண்டு மாதங்கள் இருக்கும் கண்டிப்பான முறையில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஸ்கூல் புக்ஸ் புது புக்கு மட்டும் இல்லாமல் பழைய புக்கில் இருந்து கலெக்ட் பண்ணி இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதனால ஆரம்பத்தில் வந்து உள்ளே குதிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறவங்க ஜாராளமாக ஜாயின் பண்ணுங்க ஃபீஸ் எல்லாம் ரொம்பலாம் இருக்காது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ ஆனால் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு நீங்கள் ஒருத்தபலாக இருக்குன்னா நல்ல முறையில் படிக்கணும் ஸோ டெஸ்ட்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு அப்ளிகேஷனை வச்சுருவாங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க சரி அந்த அப்ளிகேஷன் வைக்கிறது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல ஷெட்யூல் பார்ப்போம் ஷெடியூல் இந்த ஷெடியூல் உங்களுக்கு யூனிட் எயிட் அண்ட் நைனுக்கு போதுமான நீங்களே பார்த்து சொல்லுங்கள் வேறு லெவலில் ஒரு பிளான் பண்ணி ப்ரிப்பரேஷன் ஃபாலோ பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க அதே நேரத்தில் எல்லா மாதிரி ஒரு லெசனு ஒரு டெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்காது ஸோ ஒரு சிலபஸில் நம்ம யூனிட் எயிட் அண்ட் நைனில் ஒரு சிலபஸ் கோர்ஸில் டாபிக் எடுத்துட்டோம்னா அந்த சாப்டரில் என்னென்ன லெசனோ ஒரு மூணு லெசன் கண்டிப்பாக வரும் அப்போனா தான் அந்த மூணு லெசனை படிச்சுட்டு உங்களால் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லைனா ஒரே லெசன் அந்த பதினஞ்சு பேஜை இருபது பேஜை படிச்சுட்டு திரும்ப அதே ஃபாலோ பண்ணும் அதனால தான் நம்மளும் சயின்ஸுக்கு வந்து ஒரு நாலு லெசன் அஞ்சு லெசன் வச்சு டெஸ்ட் வைக்கிறது ஏன்னா ஒரு லெசன் வச்சு அப்பயே டெஸ்ட் வச்சா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா மார்க் எடுப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அந்த டெஸ்ட்டில் இருந்து கொஸ்டின் பேப்பர் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியாது ஸோ இது எதுக்காக அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களை எல்லா கலெக்ஷனும் ஒரே நேரத்தில் உங்களால் கேதர் பண்ண முடியுதா அப்படிங்கறத அதோட பக்குவமே இதோட இதோட உண்மையான விஷனே அதுதான் சரிங்களா சரி இந்த பேஜுக்கான வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு உங்களுக்கு இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கங்க பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும் சரிங்களா யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் நைனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் சார் இது புக்கை படித்தா போதுமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க புக்கு முதல்ல முடிங்க அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம அப்புறம் யோசிப்போம் ஏன்னா ஓல்டு புக்கு புது புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே வாயடிச்சு போயிடுவீங்க அவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட்ஸ்டம் அப்படின்னா ஸோ நாளைக்கு வந்து எலெக்ஷன் ஸோ உங்களுக்கு ஆறாம் தேதினா எட்டாம்தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ தேதி அதில் இருந்து தான் இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் போட்டிருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸில் வந்து தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு அப்படிங்கிற சாப்டரில் எது எது வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து நமக்கு கேட்கக்கூடிய கண்டென்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வரும் இப்போ இதில் எட்டாம் தேதி வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் நீங்கள் இது எல்லாமே படிக்கணும் சார் இதுக்கான நோட்ஸ் எங்கே சார் எடுக்கிறது நோட்ஸு உங்களுக்கு இந்த பிடிஎஃபும் கொடுத்துருவாங்க பிடிஎஃப் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அதில் டெஸ்ட் வைப்பாங்க இப்போ இன்றைக்கி அப்லோட் பண்ணியாச்சு ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணவங்க நீங்கள் அதிலே போய் பார்த்துக்கலாம் இலவசமாகவே நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது நீங்கள் ஃப்ரீ அதாவது நீங்கள் எப்போ வேணாலும் இப்போ எடுத்து படிச்சுக்கலாம் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஃபீஸு சரிங்களா அதுவும் கிளியராக சொல்லிடுவோம் ஸோ இதில் நீங்கள் இந்த ஒரு டாப்பிக்கில் கம்ப்ளீட் ஆகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும் அதாவது ஒரு மூணு லெசன் வரும் அதில் பழைய புக்கும் வரும் சரிங்களா அது வந்து பழைய புக்கு இந்த சமச்சீர் புக்ஸுக்கு முன்னாடி வந்தது ஏன்னா அதுலேயும் கண்டென்ட் நிறையா இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா அதில் ஒரு கேள்வி கூட விடக்கூடாது யூனிட் எயிட் அண்ட் நைன் வந்து நம்ம புதுபோக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் வரும் பண்டைய தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் வரும் பண்டைய தமிழகம் வரும் ஓல்டு புக் எல்லாம் இருக்கு ஸ்டாண்டர்ட் தான் ஒரு மூணு லெசன் கொடுப்பாங்க அந்த மூணு ஒட்டு மொத்தமா உங்களுக்கு மர்ச் பண்ணி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க அதுக்கான டெஸ்ட் கரெக்டாக ஷார்ப்பாக அன்னைக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணிடுவாங்க இந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ண முடியல எப்ப விளாட்டாமலாம் இந்த பேட்ச் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் சரிங்களா இதுதான் உங்களுக்கான ஷார்ட் டேம் பீரியட் அதாவது ஒரு 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 டெஸ்ட் ஒரு ரெண்டு டெஸ்ட் வந்து கூட குறைச்சிருக்கலாம் மற்றபடி அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல இருக்க போர்ஷன் ரொம்ப ஹெவியான போர்ஷன் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்க பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பட்சத்தில் நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம் இல்ல உங்களுக்கு சார் நான் பிடிஎஃப் மட்டும் வேணும்னாலும் நீங்க தாராளமா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க இது வரிசையாக நான் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் யூனிட் எயிட்டு நைனுக்கும் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு பேட்ச் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் டூ மன்தில் கிளியர் பண்ணிடலாம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது பட் ஆனால் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அதில் மட்டும் கிளியராக இருங்க அப்ளிகேஷனில் டெஸ்ட்டு எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்ளிகேஷன் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும் ஃபோன் நம்பர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது பேஜ் எதுன்னு கேட்கும் அதுலேயே உங்களுக்கு ஒரு மூணு வகையான பேஜ் இருக்கும் அதில் யூனிட் எயிட் அண்ட் நைனை செலக்ட் பண்ணிருங்க யூனிட் எயிட் அண்ட் நைனை செலக்ட் பண்ண உடனே நீங்கள் உள்ள ஃப்ரீயில் போயிருவீங்க ஸோ நீங்கள் பிடிஎஃப் பார்க்குறதுனால பார்த்துக்கலாம் சரிங்களா டெஸ்ட்டு அந்த ஒன்றுக்கானது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா யூனிட் எயிட் அண்ட் நைன் பேஜில் போனீங்கனாலே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான உங்களுக்கு பிடிஎஃப் அதில் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் அது என்னைக்கு டெஸ்ட் அப்லோட் ஆகும்னா ஆறாம் ஐ மீன் தேதி உங்களுக்கு டெஸ்ட் அப்லோட் ஆகும் நல்லா கவனிச்சிக்கங்க இப்போ அதில் ஜாயின் பண்ணணும்னா இல்லை நான் கீழே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷன் கிவன் டு ஆல் அதாவது யார் யார் பேமெண்ட் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதாவது டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கானது ஸோ இதை நீங்கள் கூகுள் பேல பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷா அட்டன் பண்ணும் கூகுள் பே நம்பரும் இதுதான் வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான் அதாவது செவன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஒன் ஜீரோ அப்புறம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க மற்றபடி யூடியூப்கில் வந்து நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை யூடியூப்பில் வந்து சார் யூனிட் எயிட் அண்ட் நைன் பற்றி ஏதாச்சும் வேலையே இல்லை ஒன்லி கரெக்டாக அந்த டேட்டுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் சயின்ஸ் பேட்ச்னா சயின்ஸ் பேட்ச் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது முழுக்க முழுக்க உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்து நீங்கள் படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறது இதில் எந்த ஒரு வீடியோஸும் கிடையாது ஏன்னா நீங்களாக படித்து அட்டன் பண்ணி உங்களோட எஃபெக்டை நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க சரிங்களா விஷ் ஆல் தி பெஸ்ட் நல்ல முறையில் படிங்க யூனிட் எயிட் அண்ட் நைனுக்கு கேட்டீங்க ஷெடியூல் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் நல்ல முறையில் படிங்க கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்துடும் அப்போ வந்துட்டு எயிட் அண்ட் நைன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார் ரொம்ப கஷ்டம் விஷ் ஆல் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் அதாவது சயின்ஸ் பேச்சில் இருக்கிறவங்க பேரலாக அது ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம் கே ஸ்கீம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நோ நீடு தேவையில்லை சரிங்களா தேங்க்யூ சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அனுப்ச்சு கார்த்தைக்கு நன்றி வணக்கம்